வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி சட்னி. அதுவும் ஒரே நிமிஷத்துல எப்படி செய்யறதுன்னு பாத்திரலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிறது லைக் ஆனியும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் மிக்சி ஜார்ல ஒரு தக்காளி, பெரிய தக்காளியா சேர்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துப்போம். 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் உப்பு, 3/4 ஸ்பூன் மிளகாய் பொடியை சேர்த்துப்போம். 50 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சு எடுத்துன்னு வந்துருவோம். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இதை ஒரு கிண்ணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இதுக்கு தாளி சின்றலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தாளிச்சதை சட்னியில சேர்த்துட்டு வேண்டியதுதான். அவ்வளவுதான் நம்மளுடைய சட்னி ரெடி ஆயிடுத்து. இது தோசை, இட்லி, ஊத்தப்பம் எல்லா டிஃபனுக்குமே சூப்பரா இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு எப்படி வந்திருக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டூசி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.